சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பீல் பழங்குடி இனத்தவரின் கிளர்ச்சிக்கான காரணங்களை சொன்னீர்கள். இந்த கிளர்ச்சியை தொடக்கத்தில் தலைமை தாங்கி நடத்தியவர்கள் யார் தாயே? பீல் பழங்குடி இனத்தவர் வீரம் மிகுந்தவர்கள் என்று சொன்னேன் அல்லவா. அவர்களில் பலர் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் பணியை செய்தார்கள். சிலர் கிராமங்களில் காவல் புரிந்தார்கள். அவர்களின் தலைவர்கள் மலைப்பாதைகளை பாதுகாத்தார்கள். இதற்காக சமவெளி பகுதிகளில் வாழ்ந்தவர்கள் அவர்களின் வாழ்க்கை தேவைக்கான பொறுப்பினை ஏற்றிருந்தார்கள். இவையெல்லாம் பறிபோன போது அவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு திட்டமிட்ட எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள். இந்த கிளர்ச்சி கொள்ளை தாக்குதல்களுடன் பகாலனில் தொடங்கியது. 1825 April 1 1200 பேர் அடங்கிய பீல்களின் பெரிய கூட்டம் அந்தப்பூர் கிராமத்தில் ஒன்று கூடி 5 வீடுகளை தாக்கியது. ஒரு பனியாவை, அதாவது வணிகரை கொன்று ஷேக்தார் எனும் வருவாய் அதிகாரியையும் அவனது மனைவியையும் மலைக்கு கொண்டு சென்றார்கள். ஷேக்தாரின் வீடு சூறையாடப்பட்டது. அதே நாளில் அவர்கள் அருகிலுள்ள மற்றொரு கிராமமான விர்கான் பகுதியைச் சேர்ந்த 100 மேற்பட்ட கால்நடைகளை தூக்கிச் சென்றார்கள். மறுநாள் மூலர் கோட்டையை கைப்பற்றினார்கள். அதனை அடுத்த கிராமத்தின் வரி வசூல் தொகையை கவர்ந்து சென்றார்கள். இதை அறிந்ததும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அனைத்து ஜாக்லா எனும் காவலர் பிரிவு பீல்களும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டார்கள். 4வது நாள் மற்றொரு கிராமத்தை முற்றிலுமாக கொள்ளையடித்து 150 மேற்பட்ட கால்நடைகள் உட்பட அனைத்தையும் எடுத்துச் சென்றார்கள். என்றாலும் அவர்களின் உணவுக்கான தானியங்களை மட்டும் விட்டுச் சென்றார்கள். 5-6 நாட்களில் சமவெளியில் உள்ள கிராமங்களை கொள்ளையடித்தார்கள். இந்த கிளர்ச்சிக்கு சேவ்ராம் சிங் என்பவன் தலைமை வகித்தார். அவனது முடிசூட்டு விழாவுக்கு மூலர் கோட்டை இடமாக அமைந்தது. இத்தனைக்கும் சேவ்ராம் சிங் பீல் பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவன் அல்ல. அவன் ஒரு பொற்கொல்லர் இனத்தைச் சேர்ந்தவன். டாங் காடுகளை பூர்வீகமாக கொண்டவன். அவன் குறிப்பிட்ட காலம் சதாரா ராஜாவின் கீழ் பணிபுரிந்தான். மூலர் கோட்டையை கைப்பற்றிய பின் அவன் அதன் அரியணையில் அமர்ந்து கொண்டான். சாகுகார் எனப்பட்ட வர்த்தகர்களுக்கும் பணம் கொடுப்பவர்களுக்கும் சில கட்டளைகளை பிறப்பித்தான். பர்கானாவின் தலைவர்களான தேஷ்முக்குகள், கணக்காளர்களான தேஷ்பாண்டேக்களுக்கும் இந்த கோட்டையை சில வசதிகளுடன் சீரமைக்க உத்தரவிட்டான். சாகுகாரான விட்டல் சேட் என்பவனிடம் கிளர்ச்சியாளர்களுக்கு என ஒரு முத்திரை அளிக்கும்படி கேட்டுக்கொண்டான். பீல் கிராமத்துக்கு வந்த சேவ்ராம் சிங் சதாரா ராஜாவால் தான் பணி அமர்த்தப்பட்டதாக கூறி ராஜா அளித்த ஆணை என்று முத்திரையிடப்பட்ட ஒரு கடிதத்தை அவர்களிடம் காட்டினான். அந்த கடிதத்தில், நீங்கள் எல்லா வகையிலும் கூலிப்படையினராக செயல்பட வேண்டும். நீங்கள் பணியமர்த்தும் நபர்களின் விசுவாசம் துணிச்சலில் திருப்தி கண்டு ஒவ்வொருவருக்கும் மாதம் 10 to 12 வரை வழங்குங்கள். குதிரை வீரர்கள், மற்ற வீரர்கள், ராஜா ராஜ்மரே என்ற சிறிய தலைவர்கள், பீல்கள் என அனைவரும் சேருங்கள். அவர்களின் உரிமைகள் ஜாகீர் கிராமங்கள் அனைத்தும் வழக்கம் போல தொடரட்டும். உங்கள் செலவுகளுக்கு நீங்கள் செல்வந்தர்கள், பனியாக்கள், கைவினைஞர்களிடமிருந்து நன்கொடைகளை வசூலித்துக் கொள்ளுங்கள். அதை துருப்புகளுக்கு விநியோகம் செய்யுங்கள். அவ்வளவுதான். சேவ்ராமின் இந்த கிளர்ச்சிக்கான முன் தயாரிப்பு பலமாகவே வேலை செய்தது. ஆசி கூ
பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம் இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை.